இந்த பத்திரிகையாளர் சந்திப்புடைய முக்கிய நோக்கம் என்னன்னாக்க, தென்னிந்திய திரைப்பட டப்பிங் சங்கம் அப்படின்னு ஒன்று 1981 பிறகு ஆரம்பிக்கப்பட்டு, அது ராதா ரவி தலைமையில் ஒரு 25 வருஷம் நடைபெற்றது. இப்போவும் அவர் தலைவராக மறுபடியும் வந்திருக்காரு. அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்க ஆரம்பத்தில் அது ஒரு டப்பிங் சங்கம் அப்படின்னாங்க, அப்புறம் டப்பிங் அண்ட் நடிகர்கள் சங்கம் அப்படின்னு மாற்றினாங்க, அப்புறம் சின்னத்திரை டப்பிங் அப்படின்னாங்க, சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் நாங்கள். ஒவ்வொரு தடவையும் அவங்க மாற்றிக்கிட்டே வராங்க. நான் 1984 லைஃப் மெம்பர். 10 வருஷம் முன்னாடி நாங்கள் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் ஒரு யூனியன் ஆரம்பித்தோம். அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியனுடைய நோக்கம் என்னன்னா, ஆட்டோவில் பேசுகிறவங்க, எக்ஸிபிஷனில் பேசுகிறவங்க, பொதுக்கூட்டத்தில் எங்கேயாவது பேசுகிறவங்க தன் வாய்ஸை கொடுக்குறது. இது டப்பிங், வேற ஒருத்தருக்கும் குரல் கொடுக்குறவங்க இவங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆரம்பத்திலிருந்து ராதா ரவியுடைய மனப்பாங்கு என்னன்னு சொன்னால், தனக்கு ஏதாவது ஒத்து வரலைன்னா அவங்கள நீக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இதில் வந்து ஆக்டர் சூர்யா மேலேயே ஒரு 2 வருஷம் முன்னாடி அவர் வந்து ஒரு வருட சந்தா கட்டளை 200 ரூபான்னு சொல்லி அவரை நீக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் கொரோனா டயத்தில் எத்தனையோ 100,000 ரூபா கொடுத்துருக்காரு. அந்த பணத்தையும் அவங்க முழுசாக செலவழிக்காமல் இப்படி ஒரு நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னால், இப்போ எங்களுடைய யூனியனும் தமிழ்நாடு அரசினுடைய நம்ம இது இருக்கு இல்லையா, பதிவு பெற்ற லேபர் கமிஷன், லேபர் ஆபீஸ் அது வழியா பதிவு பெற்றதுதான் நம்மளுடைய யூனியன். ஆனா அங்க இருக்கக்கூடிய சில நேர்மையற்ற அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு இவங்க எது பண்ணினாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. ஒருத்தருடைய அடிப்படை உரிமை, எத்தனை யூனியன்ல வேணா உரிமையா இருக்கலாம். இப்போ இத்தனை கேமரா இருக்கு, ஒரு 4 யூனியன் இருக்கு, 4 யூனியன்லயும் வசதி இருக்கிறவங்க 4 யூனியன்லயும் உறுப்பினராக இருக்க போறாங்க. ஆனா என்ன, 4 யூனியன்லயும் பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 4 அது மாதிரி தான் அர்த்தம். அப்படிதான் இருக்காங்க. இப்ப நாசர், நானு, இப்ப இவர் வந்து இதுல மிஸ்டர் குமார் அண்ட் சுமதி, இவங்க எல்லாரையுமே 10 பேரை இப்போ நீங்க வேற ஒரு யூனியன்ல உறுப்பினரா இருக்கீங்க, அந்த யூனியன்ல நீங்க இருந்தா எங்க யூனியன்ல இருக்க முடியாது, அந்த யூனியன்ல இருந்து நாங்க ரிசைன் பண்ணிட்டோம்னு லெட்டர் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் எங்க யூனியன்ல சேர்த்துப்போன்னு லெட்டர் அனுப்புறாங்க. நாங்க இந்த யூனியன்ல உறுப்பினராக இருக்கிறது இந்த லேபர் கமிஷன் ஆபீஸ்ல மட்டும்தான் தெரியும். அப்போ அங்க இருக்கிறவங்ககிட்டே யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து இந்த தகவல்கள்லாம் பெற்றுக்கொண்டு இவங்க இந்த ரூலை இப்போ போடுறாங்க. நான் 84 சேர்ந்தவனுக்கு திடீர்னு 2024 ஒரு ரூல் போட்டா அது எப்படி செல்லும்? தவிர வந்து எல்லாரையும் நீக்கணும், எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு என்ன காரணம் என்றால், டப்பிங் யூனியன் ராதா ரவி தலைமையில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு கட்டடம் கட்டினாங்க. அதுக்கு சரியான கணக்கு வழக்கு இல்லை. அதை வந்து கண்டுபிடிச்சு கோர்ட்டில் சொல்லி, கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சங்கத்தை அந்த பில்டிங்கை இடிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர், நீதிமன்ற உத்தரவின்படி அது இடிக்கப்பட்டது. ஆனால் ராதா ரவி எல்லா மீட்டிங்லையும் போய் என்ன சொல்றாரு, நம்முடைய இந்த திமுக அரசு இதை இடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் பிஜேபியில் இருக்கார் இல்லையா, அதனால அவங்க கோஷினா அவங்க இடிச்சிட்டாங்கிற மாதிரி இதை அரசியலாக்க பார்க்கிறார். இதை வந்து சில சமயம் அந்த பெப்சியுடைய தலைவர் ஆர்கே செல்வமணியும் இதை அனுமதிக்கிற மாதிரி கூட நின்று அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய உதவி இருந்தாதான் எந்த ஒரு துறையுமே முன்னேறும். இப்போ சினிமாவுக்கு வந்து இந்த பையனூரில் இப்போ வீடு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நலவாரியத்தின் மூலம் நலிந்த கலைஞர்களுக்கு 3000 ரூபா பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ராதா ரவி இது மாதிரி ஒரு உள்நோக்கத்தோட தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அரசை எதிர்த்து பேசுவது பல சினிமா தொழிலாளர்களுடைய நல்வாழ்வை பாதிக்கும். இது அவர் செய்யக்கூடாது. அது அந்த ஒரு முக்கியமான நோக்கம். தவிர வந்து நாங்கள் கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறோம் அஃபிஷியலாக, அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க எங்களை நீக்கிறேன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்றதே தப்பு. அது வேற யூனியன், இது வேற யூனியன். நான் 11 யூனியன்ல மெம்பரா இருக்கேன், ராஜா ரவியே 8 யூனியன்ல மெம்பரா இருக்காரு. அது எப்படி யூனியன்ல இருக்க முடியும்? ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கூட ஒரு 5 யூனியன் இருக்கும், 5 யூனியன்லயும் உறுப்பினராக இருப்பாங்க, இல்ல குறிப்பிட்ட யூனியன்ல உறுப்பினராக இருக்கிறவங்க இருப்பாங்க. அதை தடுக்கவே, அது ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த சிட்டிசன். அதே போல கதிரவன்கிறவர் போன் பண்ணி டப்பிங் ஸ்டுடியோக்கு இவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இது காம்படிட்டிவ் கமிஷன் ஆஃப் இந்தியா படி இவங்க யாருடைய தொழிலையும்
வாய்ப்பை பறிப்பதற்குண்டான முயற்சியை அவங்க செய்யக்கூடாது, அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இந்த தொழிலாளர் நல வாரியம், இந்த தொழிலாளர் இந்த சங்கம் இருக்கு, இந்த நம்மளுடைய அவங்க இந்த யூனியன் மேலே ஆக்ஷன் எடுத்து இதைத்தான் தடை பண்ணணும். அதை விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒன்னா இருக்கும் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நான் அதனால்தான் நாளைக்கு அந்த சம்மந்தப்பட்ட மினிஸ்டர், தொழிலாளர்துறை மினிஸ்டரை பார்க்குறோம். 7-8 நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு லெட்டர் அமைச்சிருக்கோம், காம்படிட்டிவ் கமிஷனுக்கு அமைச்சிருக்கோம், அப்புறம் ஆல்ரெடி லெவலில் அவங்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்கோம், முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கோம் இந்த லெட்டர்லாம். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய காழ்ப்புணர்ச்சியும் அரசியல் உள்நோக்கத்தின் காரணமாக திரைப்பட துறையில் தகுதி வாய்ந்த தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் அரசாங்கம் மறுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ராதா ரவி தள்ளிவிடுவார், அது தள்ளப்படக்கூடாது. அதற்கு இந்த வந்து இந்த நம்மளுடைய அரசினுடைய அந்த லேபர் கமிஷன் சரியான நடவடிக்கை எடுக்கணும், அதுக்காக தான் இதை சொல்றோம். ஏன்னா ஆட்சி சரியாக இருந்தாலும் அமைச்சர்கள் சரியாக இருந்தாலும் சில அதிகாரிகள் சரியாக இல்லை என்றால் அது அரசுக்கு கெட்ட பேரை உண்டாக்கும். ஆனா பொதுவாக சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்டே இப்படிதான் அப்படிப்பாங்க. ஆனா பண்ற தப்பு வேற யாரோ பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் வேலை நிச்சயம். அதிகாரிகள் அரசுல இருக்க அரசியல்வாதிகள் 5 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. அதனால என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்த செய்யறாங்க. கோர்ட்டு உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்ட ஒரு இடத்தை அரசு இடிச்சதுன்னு சொல்றது மிக தவறான ஒரு விஷயம். அது வந்து வெளியில பரவக்கூடாது, இதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அதே அந்த யூனியன் இப்போ எடுத்த நடவடிக்கை, அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். இதை வந்து அவங்க சொல்றாங்க, அந்த யூனியனை அழிக்க பார்க்கறீங்களான்னு கேட்கிறாரு அந்த அதிகாரி. அந்த அதிகாரி பேரை சொல்ல நான் விருப்பப்படலை, ஏனென்றால் அவர் ஒரு அரசு அதிகாரி, நாளைக்கு இங்கே இருப்பாரு, நாளைக்கு இல்லைன்னா அவரை தூக்கி திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சிருவாங்க, எங்கேயாவது அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வரவங்க அந்த அதிகாரத்தில் எது நியாயமோ எது சட்ட ரீதியோ அதை செய்யணும், அதை செய்யலைங்கிற ஒரு காரணத்தினால தான். இப்போ இந்த டப்பிங்கில் வந்து அதில் 1500 பேர் இருக்காங்க, 1.5 லட்சம் ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. எங்கள் யூனியனில் 25,000 ரூபா தான் லைஃப் மெம்பர்ஷிப்பே, நாங்கள் அவ்வளோதான் வாங்குறோம். ஆனால் எங்கள் யூனியனில் 250 பேர் இருக்காங்கன்னா 250 பேரும் டப்பிங் பேசுவாங்க. ஆனால் அந்த யூனியனில் பொட்டி கடைக்காரங்க, அந்த வண்டி கடை லாரி கடை சம்மந்தமே டப்பிங்கே தெரியாதவங்க, பேசவே தெரியாதவங்களாம் உறுப்பினராக்கி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக ஆட்களை போட்டு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட யூனியனை இவங்க அங்கீகாரமே பண்ணக்கூடாது. அதை வந்து அரசாங்கம் இப்போ அமைச்சர் தலையிட்டு இதை ஆவணம் செய்து இந்த எல்லாத்தையும் இப்ப நாசர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், நான் யூனியன் ஆரம்பிச்ச பிறகு சின்னத்திரை யூனியன் ஆரம்பிச்சாங்க அவங்க. என்னுடைய சின்னத்திரை தமிழ்நாடு சின்னத்திரை ரேடியோ வீடியோ ஆர்டிஸ்ட் யூனியன் 32 வருஷமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் 10 வருஷமா நடக்குது. நாங்க யாருக்கும் விரோதி கிடையாது. அன்னைக்கு ஒரு 50 படம் வந்திருக்கலாம், ஒரு 2 யூனியன் இருக்கும், இன்னைக்கு 500 படம் வருது, 2000 சீரியல் நடக்குது. நீ வேலை செய்யக்கூடாது, நானே வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றது மிக தவறான கருத்து. எல்லாருக்கும் உரிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். சமூக நீதிங்கிறாங்களே அது எல்லா இடத்துலையும் இருக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இதை வந்து உடனடியான நடவடிக்கை, இதை பார்த்து அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். வேற ஏதாவது சார் திருத்தங்கள்? இந்த திருத்தங்கள் என்னன்னா, இதே மாதிரியான குரல் டப்பிங் இருக்கக்கூடிய எந்த யூனியனும் அதில் இருக்கிறவங்க உறுப்பினராகவும் இதில் இருக்கக்கூடாது. ஆனால் அது டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன், நாங்கள் வாய்ஸ் டோட்டலி வெறுமனை டப்பிங் மட்டும் பண்ணுறது கிடையாது, எல்லா விதமான வாய்ஸ் சம்பந்தமான விஷயம். இப்போ டப்பிங் தியேட்டருக்கு போய் தான் டப்பிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கிட்ட செல்போன் இருக்கு, எனக்கு ஒரு கிளிப்பிங் அமைச்சா வீட்டில் இருந்தே நான் டப் பண்ணி அமைச்சிட முடியும். அப்போ நீங்கள் டப்பிங் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி இவங்களை கூப்பிடாதீங்க. தவிர வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே அந்த டப்பிங் யூனியனில் ஒரு இவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க, இவங்க ஒரு படத்துக்கு பேசினா இவங்க நேரடியாக தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க முடியாது, அதை வந்து நடுவில் ஒரு ஏஜென்ட்னு ஒருத்தர் வந்து வாங்குவார், வாங்கிட்டு அதில் 10% எடுத்துப்பாங்க, எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்காக அந்த 15 வருஷம் அதை எதுக்காக 10% எடுத்துக்கிறீங்கன்னு அப்போ கேட்டபோது நாங்கள் டிடிஎஸ் கட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த எடுத்துக்கிட்ட 10% டிடிஎஸ் கட்டவே இல்லை.
இப்ப பண்ணுக்கும் ஜாமுக்கும் பார்த்து பார்த்து டாக்ஸ் போடுறவங்க இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. இதை பத்தி இன்கம் டாக்ஸுக்கு நாங்க 5 வருஷம் முன்னாடி லெட்டர் போட்டிருக்கோம், ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ குடிச்சா நடவடிக்கை எடுப்போம், இல்ல தன் கட்சிக்காரனா இருந்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னாக்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை இல்லையா? இப்ப அந்த 10% 15% ஆகியிருக்காங்க. எதுக்கும் சரியான கணக்கு வழக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழையான தொழிலாளர்கள் இருக்கிற இடத்துல அந்த யூனியன் ஒன்று நடத்தி அந்த யூனியன்ல அங்க உட்காந்துங்கன்னு சிகரெட்டு தண்ணி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு அவர்களையே ஏமாத்துறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயம். அப்புறம் இதுவரைக்கும் அந்த பைலா காப்பி உறுப்பினர் யாருக்குமே அவங்க கொடுக்கல, ஏதாவது மாற்றப்பட்ட பைலாவே கொடுக்கல. அந்த மாற்றப்பட்ட பைலாக்கு முன்னாடி அவங்க வந்து 1 மாசம் டைம் கொடுத்து இதை மாற்ற போறோம், இதுக்கு உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க, அதுவும் யாரையும் அவங்க கேட்கவே இல்லை. இது எல்லாமே சர்வாதிகார போக்கு. அன்னைக்கு கூட சொன்னாங்க எச் வி சேகர் அங்க இருக்கட்டான், அவனுக்கெல்லாம் வச்சிருக்கேன் பாக்கலாம் அப்படிங்கிறாங்களா? இப்ப அந்த யூனியன்ல இருந்து எனக்கு என்ன போகுது? அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இது மற்ற எல்லாருக்காகவும், தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அந்த தலைவருக்கு கீழேதான் ராதா ரவி இருக்கார். ஆனா அந்த ராதா ரவி அப்போ ஏதோ நில ஊழல் பண்ணான்னு சொல்லி ராதா ரவி தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது, அரசியல்லையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஆனா ஒரு தப்பு நடந்ததுன்னா பேசணுங்கிறதுக்காகத்தான் இந்த இது. ஏன்னா உங்க வழியா தான் இது டோட்டலா ஒரே சமயத்துல எல்லாருக்கும் ரீச் ஆகுங்கிற ஒரு எண்ணம். யூனியனுக்கு இல்ல இல்ல போட்டியாளர்னே கிடையாது சார், கிடையவே கிடையாது சார். ஒரு நிமிஷம் சங்கம் சங்கம் வேலை வாய்ப்பு வாங்கி தரதில்ல. ஒரு தொழிலாளிக்கும் பாதுகாப்பு முதலாளிக்கும் பணப்பிரச்சனையோ வேலை நேர பிரச்சனையோ வரும்போதுதான் தலையிட முடியும். போச்சு சங்கத்துல நீ சேர்ந்தா வந்து உங்களுக்கு லேப்ல வந்து இல்ல இல்ல லேப்ல வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனைன்னு வரும்போது அப்ப யூனியன் தேவைப்பட்டது. ஆர்டிஸ்ட் பேமெண்ட் வரல, டப்பிங் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் வரலன்னு சொன்னா அங்க ஃபர்ஸ்ட் காப்பிக்கு முன்னாடி போய் அங்க கேட்டு வாங்குற ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு சார், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, கில்ட் இருக்கு, அப்புறம் சேம்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப எல்லாருமே சென்சாருக்கு இப்போ கொடுக்க முடியும். அது எப்படி நான் கொடுக்கும்போது அதே வேலையை இன்னொருத்தர் செய்யலாம் சொல்ல முடியாது? ஏனென்றால் காலம் மாறிக்கிட்டே இருக்கு. செல்போன் இருக்கு, அப்போ செல்போனே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கேமரா வந்தபோது ஃபர்ஸ்ட் கேமரா ஆபரேட் பண்ணவனே நான் தான். அதுக்காக நான் பாலுமகேந்திராவோட பெரிய ஆள்னு சொல்ல முடியுமா? கிடையாது. யாருக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னுக்கு வரணும். ஒன்னொருத்தருடைய வாய்ப்பை பறிக்கக்கூடிய, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் எ சிட்டிசன், அதை இன்னொருத்தர் தடுக்கக்கூடாது. அது போட்டி சங்கம்னு நாங்கள் நினைக்கவே இல்லையே. நாங்கள் தகுதி வாய்ந்த உறுப்பினர்களை பேசி அவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை நாங்கள் நெட்டில் போடுறோம். யார் சூட்டபிளோ டைரக்டாக அந்த தயாரிப்பாளர் அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம், டைரக்டாக அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கலாம். டப்பிங் பேசுறதுக்கு பிரதான சங்கம் அப்படின்னு அவங்க லெட்டர்ல மென்ஷன் பண்றாங்க. பிரதான சங்கம் அப்படிங்கிறது எங்களோட வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் தான் பிரதான சங்கம். ஏன் அப்படின்னா நாங்க தான் வெறும் வாய்ஸஸ் மட்டும், அங்க நடிகர்கள் சின்ன திரை நடிகர்களும் அங்க இருக்காங்க, டப்பிங் பேசுறவங்களும் இருக்காங்க. பிரதானமா டப்பிங்க்கு வாய்ஸுக்கு அப்படின்னு இருக்கிறது வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் தான். அப்படி இருக்கும் போது போட்டி சங்கமா நாங்க பார்க்கவே இல்லை. தவிர இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், எப்போ தொழிலாளர் நலத்துறை இதை அங்கீகாரம் பண்ணி கொடுத்துருச்சோ, கொடுத்த பிறகு இதை வந்து இதை பேசுறது தப்பு. ஒன்று, இது மாதிரி ஒரு சங்கம் இருக்குங்க, அந்த சங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. இதெல்லாம் தான் வித்தியாசம், இது வேற விதமான விஷயம். அவங்க வேற விதமாக பண்ணுறாங்கன்னு சொன்ன பிறகு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் கொடுத்த பிறகு நீங்கள் அவங்களுக்கு அடங்கி போங்க, அவங்களோட சேர்ந்து போங்கன்னு இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இந்த இதுக்கு வேலை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு யூனியனை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னா அந்த கம்ப்ளைண்ட யார் கொடுக்கறாங்களோ அவங்கள சங்கத்திலிருந்து நீக்கிடுவாங்க, கேட்டா சங்க விதிகளுக்கு புறம்பாக. ஆனா சங்க விதின்றது 1983 எழுதப்பட்டது, அது பல முறை மாற்றப்பட்டிருக்கு. ஆனா மாற்றப்பட்டது இன்னைக்கு 2024 யார்கிட்டயும் எந்த புக்கும் இல்லை.
இதுதான் சட்ட சட்ட பைலா அப்படின்றத கொடுக்கணும். அந்த பைலா புக்கை யாருக்கும் கொடுக்கறது இல்லை. முதல்ல மெம்பரா சேரும் போதே ஒரு பைலா புக்கை கையில கொடுக்கணும், இதுதான் சங்க விதின்னு. ஆனா சங்க விதி கொடுக்கறது இல்லை. ஆனா நான் வந்து 1995 நான் மெம்பர் ஆனேன், ஆனா எனக்கு என்ன சொன்னாங்க, பைலா புக்கு தரல. நான் அதுக்கப்புறம் போராடி கேட்டு வாங்கினேன். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி 9A நான் ஒரு திருத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு போது அன்னைக்கு வந்திருக்கிறவங்க 300 பேருக்கு தான் அந்த சட்ட திருத்தம் மாற்றம்ன்றது தெரியும். அனுப்பிச்சிட்டோம் இந்த விஷயமாகத்தான் பேச வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்ப உங்களுடைய போன் நம்பர் கொடுத்து யாரோ ஒருத்தர் கொடுத்தா கூட மதி வந்து நாங்க என்னெல்லாம் அனுப்பிச்சோமோ அந்த டாக்குமெண்ட்ஸோட உங்களுக்கு கொடுத்துருவாரு. நீங்க அதை எல்லாமே இருக்கு, நாங்கள் என்ன அப்ளை பண்ணிருக்கோம், யார் யாருக்கு காப்பி அமைச்சிருக்கோம், எல்லாமே இருக்கு. அதனால அந்த இது வந்து பொதுவாக பத்திரிகைகளுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை யாராவது வச்சுக்கோங்க, இது ஜெராக்ஸ் காப்பி வேணா இமீடியட்டா இருக்குன்னா இதுதான் கண்டென்ட். அதனால பேசும்போது ராதா ரவி பிஜேபி இருக்காரு, அதனாலதான் பிரச்சனை அரசியலாக்குறாரு. நான் பிஜேபி இல்லையே, படத்தை பார்த்தாலே தெரியலாம். அவர் வந்து நம்ம நாட்டுடைய பிரதம மந்திரிங்க. கட்சியில சேரும் போது நான் சேர்ந்த பண்ணா அவர் பிரதம மந்திரி ஆனார், அவ்வளவுதான். ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, என்ன கட்சியிலேருந்து நிற்கிற ஜெயலலிதா படம் இருக்கும், நான் எந்த கட்சியிலுமே சேராத, என்ன ஒரு தந்தைக்குரிய பாசத்தோட என்ன பார்த்துக்க, என்ன என்கிட்ட அவ்வளோ நட்பு பாராட்டின கலைஞர் படம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு கட்சியில இருந்தா வச்சுக்கணும், இல்லைன்னா கீச்சு வெளில போறது மனோபாவம் எனக்கு கிடையாது. தாக்கம்ங்கிறது வேற, ஆட்சியை பிடிக்கிறதுங்க. விஜய்க்கு வயசு இருக்கு, 50 தான் ஆச்சு, இன்னும் 6-7 தேர்தல் அவர் அட்டன் பண்ண முடியும், அதற்குள்ள மக்கள் நம்பிக்கையை பெற முடியும். நேற்று பாருங்க, ஒரு மீட்டிங் போட்டு அந்த கஸ்தூரி பேசி கடைசியில் அந்த மீட்டிங்குடைய மொத்த இதுவும் சிதைச்சு அது வெளியில போய் கடைசியில் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க, அவங்க மேல எஃப்ஐஆர் கோர்ட்டு கேஸுங்கிறாங்க. கடைசியில் எதுக்கு எந்த நோக்கத்துக்கு போறோமோ, அதாவது பொது வெளியில நாம பேசும்போது என்ன பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகணும். மைக்கை பார்த்தோன்னா வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி தப்பு வரத்தான் செய்யும். கஸ்தூரி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல், இதை பேசினாதான் சந்தோஷமாக இருக்கும்னு கஸ்தூரி பேசினா தனக்கு அண்ணாமலை ஒரு பெரிய வாய்ப்பை பிஜேபியில் கொடுப்பார் நினைச்சார். கடைசியில் பார்த்தா சுதாகர் ரெட்டியும் இவங்களுமே அவங்க எழுத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் இனிமே பிஜேபியினுடைய கதவு கஸ்தூரிக்கு மூடப்பட்டது. சரி, ஆந்திராவுக்கு போறேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள ஆந்திராவில் இருக்கிறவங்க எல்லாம் கேச போட்டாங்க. இனிமே கஸ்தூரி தனியா அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும், ஏன்னா என்ன வேணா பேசிக்கலாம். திமுகவை எதிர்த்து செய்யலைங்க, அவர் ஒரே ஒரு மீட்டிங் தான் பேசியிருக்காரு. இன்னும் 1.5 வருஷம், 350 நாள், அதுக்கப்புறம் அதுல பாதி இன்னொரு 150 நாள்னு வச்சுக்கோங்களேன், நான் கிட்டத்தட்ட 500 நாள் இருக்கு. அந்த 500 நாள் பர்ஃபார்மன்ஸ் தான் விஜயனுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இது வந்து வந்திருக்கார், இன்னைக்கு படம் ரிலீஸ், படம் ரிலீஸ் போதே பேப்பர்ல கொடுத்துருவாங்க மாபெரும் வெற்றின்னு. அது மாதிரி தான் இது வரட்டும், வந்திருக்காரு. ஆனா அதை விஜய் விஜய் விஜய்ன்னு யார் பேசுறாங்களோ அவங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் உடனடியா எங்கேந்தாவது ஆட்கள்லாம் விஜய் கட்சிக்கு போவாங்கன்னா அது சீமான் கட்சியில இருந்து போறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுக திமுக வாய்ப்பு இல்லையா? தமிழக முதலமைச்சரை வந்து விஜய் பார்த்து உரிமையில வார்த்தையில பேசினார், உரிமையில வந்து விமர்சனம் பண்ணி பேசினார். வயசுல பெரியவர் தானே, தப்பு இல்ல. விஜய் நமக்கு என்ன இருக்கு, சில பேர் வீட்டுல குழந்தைங்களே நல்லா இருக்கீங்களா, எனக்கு அது பிடிக்காது. எத்தனை பிரஸ் மீட் இருக்கு, நாளைக்கு மீட் பார்த்து கேட்டுருங்க அவரை, என்னையே கேக்குறீங்க, நான் தான் சொல்லிட்டேனே. வயசுல சொன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்படி பண்ணிருக்க வேணாப்பா அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதானே. சார், நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கறதுக்கோ யாருக்கும் நான் அப்படியே ஷீல்டா நின்று அரணா நின்று காப்பாத்தி கொட்டி வாங்கறதுக்கோ இல்ல. இன்னி வரைக்கும் நான் வாங்கின சூட் கேஸ் தான் என்கிட்ட இருக்கு, அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த அமைச்சரை சந்தித்து கொடுக்க போற விஷயமே இந்த நடிகர் இந்த டப்பிங் கலைஞர்கள் சங்கத்துடைய கட்டிடம்
கோர்ட் ஆர்டரால் இடிக்கப்பட்டது. ஆனால் இது இந்த அரசு இடிக்கப்பட்டது என்று தவறான தகவலை சொல்லிக்கொண்டு ராதா ரவி பண்றார். அதை சில இடங்களில் ஆர்கே செல்வமணியும் அதில் வந்து நிற்கிறாங்க. இந்த பெப்சிங்கிறதுக்கு பேர் வச்சதே எங்கள் அப்பாவும் எம்பிசியும் வாசனும் தான். அதனால இந்த பெப்சிங்கிறது பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. ஆனால் பிலிம் ஃபெடரேஷன் அவங்களே சின்ன திரைக்கு வந்து சின்ன திரைக்கு வருவாங்க, டப்பிங்க்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் நானே வருவேன்னா அது எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க? டிவிஎஸ் ஸ்கூட்டர் தான் பண்ணணும், நானே மளிகை கடை வைப்பேன், நானே இது பண்ணுவேன், எப்படி வர முடியும்? எல்லாத்துக்கும் பேராசைப்படுறாங்க, எல்லாத்துலயும் நானே இருக்கணும், நானே இருக்கணும் கூட தப்பு இல்லை, நான் ஒருவனே இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கெட்ட புத்தி, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். சட்ட ரீதியாக நாங்கள் நடத்தக்கூடிய இந்த சங்கத்தை முடக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் சட்டத்துக்கு புறமான அனைத்து காரியங்களையும் பண்ற அந்த சங்கத்தை முடக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கோம். நடிகர் சங்கத்தில் வந்து அப்போ அந்த ரோடு அங்க இருக்கிற ரோடை வந்து அங்க இருக்கிறவங்க தான் கேஸ் போட்டாங்க. அங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த நடிகர் சங்கத்துக்கு, ஏன்னா அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டு போட்டிருக்கோம், கூகுள்லயே அது வந்திருக்கும். அப்போ நான் பண்ணினேன், நான் அப்போ நடிகர் சங்கத்தில் ட்ரஸ்டி, ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸாக இருக்கும்போது பண்ணினேன். அது இளைஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் நான் இன்னைக்கு சொன்னேன், நீங்கள் ஆசீர்வாதம் வாங்காட்டால் கூட யார்கிட்டையும் சாபம் வாங்கிடாதீங்க, நீங்கள் இதை பண்ணாத வரைக்கும் இது கட்டி முடிக்கிறது கஷ்டம்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன நீக்கினாங்க, நான் மறுபடியும் கோர்ட்டில் போய் அதை பண்ணி பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இப்போ அங்கே இருக்க விஷாலாக இருக்கட்டும், கார்த்திகாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க யாரும் சின்ன குழந்தைங்க இல்லை. நான் சொல்ல கூட இங்கே பார்த்தேன், ஃப்ரெண்டு, எல்லாரும் ஃப்ரெண்டு தான். அவர்களுக்கு ஏதோ நம்ம பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரே விஷயத்த திருப்பி இப்போ நாங்கள் ராதாரவி விஷயத்த நேராக பேசினோம், எல்லாம் சொன்னோம், ஒன்றும் கேட்கலை. சட்ட ரீதியாக போயிருக்கோம். இப்போ சட்ட ரீதியாக நான் கேஸ் போடல, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போட்டாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள தான் கேட்கணும்.